வேலையில் இருக்கணும்னா இங்க தமிழர்களா ஒன்றிணைப்பதற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய தடையாக இருக்குது. திராவிட இயக்கங்களோ இடதுசாரி இயக்கங்களோ துவங்கிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் சாதி ஒழிப்பு திருமணத்தை நிகழ்த்திருந்தாங்கன்னாக்கா ஒரு வேலை இந்நேரம் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு 20% பேராது வந்து சாதியற்ற தலைமுறை உருவாகியிருக்கும், குழந்தைகள் உருவாகியிருக்கும். யாருமே சாதி ஒழிப்புக்கான வேலையை துவங்கவே இல்லை. ஆனால் அவர் தெளிவாக இருக்கலாம், அவர் ரொம்ப தெளிவாக இருக்கலாம். இவங்களால் தமிழராக ஒருங்கிணைய முடியாது. ஏன்னா நம்ம அவங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், கேஸ்ட் ரோட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், வேலை திட்டம் கொண்டு வச்சுருக்கோம். அதனால் இவங்க பேசுவாங்க, தமிழராக பேசுவாங்க, ஆனால் ஒருங்கிணைய முடியாது. அப்போ ஒருங்கிணைய முடியாது அப்படின்ற ஒரு நிலை வருதுல்ல. அதாவது ரொம்ப மோசமான ஒரு வேலை என்னன்னா, தர்மபுரியில் ஒரு நிகழ்வு நடந்த உடனே தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அமைப்புக்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் அந்த மக்களுக்கு எதிராகவும், ஆனால் ஒரு தமிழ் கூட்டத்துக்கு எழுந்து நிற்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இங்க தமிழ் அமைப்புகள் ஒன்றாவதுன்றது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். அப்ப எதுக்கு ஒன்றாகணுமோ அதுக்கு இது ஒன்றாகல. எதுக்கு ஒன்றாகணும், எதுக்கு ஒன்றாகணுமோ அதுக்கு ஒன்றாகல. இது எதுக்கு ஒன்றாக கூடாதோ அதுக்கு ஒன்றாகுது. அப்ப இந்த முரண்பாடுகளை எல்லாம், ரொம்ப நுட்பமான இந்த முரண்பாடுகளை, இதனுடைய பின்புலங்களை, இதை எப்போ கண்டறிந்து நாம வந்து உண்மையாகவே ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கணும்னாக்கா சாதி ஒழிப்பு அரசியலை முன்வைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை துவங்குறது. ஆனால் சாதி ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு வேலை திட்டம் துவங்கினாலே அது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு மிகவும் முட்டுக்கட்டையா இருக்கிறதா இவங்க நம்புறாங்க. ஒரு சில அமைப்புகள் வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசுகின்ற தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் மீது கடுமையான விமர்சனம் இருக்குது. இப்ப தமிழக அரசியல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழராக இந்த பேசுற இந்த வினாடியை கூட ஒருங்கிணைஞ்சிட முடியும். ஆனா சாதி ஒழிப்பு என்பது மிகப்பெரிய வேலை திட்டம், அது வந்து தமிழராய் ஒருங்கிணைவதற்கும் மிகப்பெரிய காலத்தை அது எடுத்துக்கும், அதனால நம்ம வந்து அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 100% பேர் தமிழர் இருக்கிறோம், அது 25% தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறோம்னா, மீதி 75% பேர் இவங்க தான் உங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு முன்னிபந்தனையா வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்ப மீதி 75% இருக்காங்கல்ல ஒருங்கிணைக்க முடியாது. ஏன்னா தலித்துகளை விட தமிழராக பேசிட்டு இருக்கிற மீதி 75% பேர்கிட்ட தான் வந்து தமிழராக ஒருங்கிணைய கூடாதுன்றதுல வந்து மிகப்பெரிய உறுதியா இருக்காங்க. ஏன்னா சாதி அவங்க கிட்ட வந்து மிக வன்மமா இருக்குது, எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு ஜனநாயக சிந்தனை இல்லாமல் இங்க தமிழ் தேசம் உருவாகாது, சமூக நீதிக்கான அக்கறை இல்லாமல் இங்க தமிழ் தேசம் உருவாகாது. அப்ப ஜனநாயக சிந்தனையோடு ஒரு தமிழ் தேசிய அரசியல் நீங்க கட்டமைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சாதி ஒழிப்பு அரசியலை முதல்ல முன்வைக்கணும். இன்னொரு அனிதாஸ் ஆகாது, நம்ம மருத்துவ அவர்களுடைய அவசியம் கிடையாது. எனக்கான அரசு, அதாவது வந்து நம்ம மீது நடத்தப்படுகின்ற எல்லா வன்கொடுமையும் திருப்பி 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 பேசிட்டு இருக்கிறது விருப்பம் இல்லை நமக்கே. எனக்கு கூச்சமா இருக்குது, அவமானமா இருக்குது. என் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமையை வந்து நான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறதுல நான் ரொம்ப வெட்கம் அடைகிறேன். இந்த அரசியல் மீது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு மனோபாவம் உருவாகுது. எனக்கு நான் ஒழுக்கப்படும் போது அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கிறேன்னா, என் மீது அவப்பட்ட அடிகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் என் மக்களிடையே சுற்றி சொல்லி சொல்லி சொல்லி, இது ஒரு விதமான ஒரு மனநோய் மாதிரி இருக்கு, மூளையில ஏற்பட்ட ஒரு ஒரு சிக்கு மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன்னா, இந்த வினாடி வரை நம்ம மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை தூக்கி தூர வைப்போம். அது தாழ்த்து மன்றம் மீதா இருக்கட்டும், இல்ல தமிழ் தேசத்தின் மீதா இருக்கட்டும், இல்ல உலகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாம என்ன ரியாக்ட் பண்ண போறோம், அதுக்கான அரசியல் வேலை திட்டம்னா அது எப்ப தூங்க போறோம், யாரோட சேர்ந்து தூங்க போறோம், எவ்வளவு நாள் அதுக்கான காலத்தை வச்சுக்கணும், இந்த நமக்கான அரசை கட்டமைக்கிறது, நமக்கான அரசை கட்டமைக்காமல் நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப அதுக்கான படிநிலை தான் தமிழ் தேசியம் என்பது வந்து நேரடியாக போய் ஒரு பஸ்ல ஏறி ஒரு ஊர்ல போய் இறங்குற விஷயம் கிடையாது. தமிழ் தேசியம் அப்படின்ற இடத்துக்கு சேரத்துக்கு நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டியது. அதோட முதல்கட்ட வேலை என்ன, அதுல யாரெல்லாம் ஐக்கியமா வரும், அதோட அடுத்த கட்ட வேலை என்ன, அதுல யாரெல்லாம் வந்து உறுதியா நிக்கிறோம், அதுக்கு அடுத்த கட்ட வேலை என்ன, அதுல யாரெல்லாம் வந்து சாதத்துக்கு தயாரா இருக்கிறோம்,
இவ்வளவு வேலை இருக்குது. ரொம்ப சாதாரணமா தமிழர் ஆயிடுவோம், தமிழ் தேசியம் தமிழர்கள் பாதுகாக்கணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பாதுகாக்க முடியாது. உங்களை நீங்க ஏமாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்தவங்களை ஏமாத்தலாம். அப்படி கிடையாது, தமிழர்கள்லாம் யாரையும் எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்க நம்புறீங்களா? முதல்ல தயவுசெய்து சொல்லுங்க, அப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதா நம்ம கிட்ட? நம்ம தமிழராக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குதானா? இல்லை. உங்க குழந்தைகளுக்கு நீங்க யாருக்கு திருமணம் பண்ணீங்கன்ற முதல் கேள்வி தமிழ் தேச அரசியல் பேசுறீங்கன்னா உங்க குழந்தை யாருக்கு திருமணம் பண்ணீங்கன்றது தோங்கும். அவர்கள் வந்து காதலித்து திருமணம் பண்ணி கேள்வி கேட்கல. உங்க குழந்தைக்கு உங்களுடைய விருப்பத்தின் பிற்பனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க தோணக்க திருமணத்தை வந்து தோங்குது உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல். உங்களுடைய தமிழ் தேசிய அரசுக்கு இது சரியா? அப்ப இங்கிருந்து தோங்குது. ஆனா ஒரு சாதாரண விஷயம் புரட்சியல் அம்பேத்கர் சொல்றது, தமிழ் தேசியம் என்பது சாரி சாதி என்பது ஒரு எண்ணம், ஒரு ஃபீலிங் சொல்லலாம். ஒரு எண்ணத்திலிருந்து வெளியேறவே நம்மளால முடியலையே. நீங்க எப்படி இவ்வளவு கட்டமைப்பு இருக்கிற அம்பானி திருமணம் நினைக்கிறீங்க, கார்பரேட் திருமணம் நினைக்கிறீங்க, எம்எல்சி திருமணம் நினைக்கிறீங்க, பார்ப்பனர் திருமணம் நினைக்கிறீங்க, இதெல்லாம் என்ன நிபந்தனை உங்களுக்கு? என்ன விருப்பத்தில் சாதி இல்லைன்றதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? உங்களால அது உடனே ஒரு முடிவு கொண்டு வர முடியல. நான் இங்க இருக்கிற தோழல் கட்டல, நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒரு சிந்தனை உள்ள தோழல் தான் இருப்போம், அதுல எனக்கு மாற்றம் கருத்துல. ஆனா பொதுவாக நம்ம பேசுறோம், சாதி இல்லைன்றதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை? சமீபத்தில் என்னுடைய திரைப்படம் வந்து நான் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருந்தேன், பார்ப்பனையம் இது இங்கே ரெண்டு சினிமா இருக்குது பார்ப்பனையம் குறித்து அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று பார்ப்பனர் சினிமா, இன்னொன்று வந்து பார்ப்பனர் அல்லாத சினிமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை பற்றி பேசிட்டு போயிட்டேன், இந்த காரணம் வச்சு எனக்கு ஒரு விருது கிடைக்காம அப்படிச்சு சென்னையில். அப்போ என்னை கேட்டாங்க, நீ வந்து இனிமே பிடிச்ச முதல் ஜாக்கிரதையாக பேசுங்க அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி நான் பேசாமல் இருக்க முடியும், என் நிலத்திலேயே என்னால் பேச முடியாதுன்னா நான் வேற எந்த நிலத்தில் போய் பேச சொல்கிறேன், என் நிலத்திலே நான் பதிங்க வாழ தயாராக இல்லை. அடுத்து நான் வந்து படம் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது, திரைப்படம் எடுக்கணுன்றது என் வேலையே கிடையாது. திரைப்படம் எடுக்கிறது என்னுடைய வேலையில், என்னுடைய அரசியல் வேலையில திரைப்படம் ஒரு வேலை, அதில் ஒரு பங்கு வைக்கிறது அவ்வளோதான். ஆனால் திரைப்படம் எடுக்கின்ற திரைப்பட முதலாளிகளுக்கு நான் மக்கள் சினிமா எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் சம்பாதிச்சு கொடுக்கிற கைக்கூலி கிடையாது. என்னுடைய அரசு வேலையை முதலாளிகள் செய்வதற்கு பிடிக்கின்ற ஒரு சமயோசித திட்டம் உள்ளவன். என்னுடைய அரசியல் வேலையை செய்யறதுக்கு அவன் எவ்வளவு நாள் நீ என்கிட்ட போக்குவரத்து நான் உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு பண்ண சொல்ல வைக்கிறேன் அப்படின்றது தான் இதான் என் வேலை. அப்போ இந்த அடிப்படையில் தான் நான் வந்து பேசினேன். அது மீறி அவங்க என்ன பண்ணாங்கன்னா திரும்ப என்ன கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை இல்லை இது வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு, ஏன்னா சமீபத்தில் நீ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிற பாலச்சந்திர விமர்சனம் மாதிரி பேசியிருக்கிற அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் உண்மையாக அப்படி பேசுறாரு அப்படின்னா, இல்லை இல்லை இப்போ பின்விடுதலை என்பது வந்து அந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய காட்சி முடிவில் வந்து அந்த பொண்ணு வந்து பேக் மாட்டின்னு போயிடும், இதான் பின்விடுதலை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிண்டல் அடிக்கிறீங்க. இது வந்து பாலச்சந்திர தான். அப்ப நான் சொன்னேன், நான் பாலச்சந்திர விமர்சனம் பண்ணல, ஒருவேளை பெண் விடுதலை சம்பந்தமான திரைப்படங்கள்ல வந்து கிளைமாக்ஸ்ல அந்த பொண்ணு பேக் மாட்டின் போயிடுச்சு அப்படின்னாக்கா அது பாலச்சந்திர படம்னா அப்ப நான் சரியா தான் சொல்லியிருக்கேன், நீங்களும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நீங்க பாலச்சந்திர படம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு. எனக்கு பாலச்சந்தர் வந்து ஒரு பெரிய புரட்சிகர இயக்குனர் அப்படின்னு நான் சொன்னா கூட அவரை வந்து கடுமையாக விமர்சிக்க வேண்டிய தேவை வந்து தமிழ் சினிமாவை பற்றி அக்கறை கொண்டவர்கள் இருக்குது, தமிழ் தேசிய திரைப்படங்கள் இருக்குது இல்லையா, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. வறுமை நிறைவு நான் பாலச்சந்திர ஒவ்வொரு படத்தையும் பேசலாம், அதுக்குள்ள வந்து சாதி எவ்வளவு நுட்பமாக கையாளப்பட்டிருக்கிறது, இந்தியா அப்படின்ற ஒரு ஒரு தேசத்தை அவர்கள் எப்படி வந்து ஒழித்து அதுக்குள்ள பேசுறாங்க. இந்த அரசு அரசு வந்து ராணுவ பலத்தோடு எப்படி வந்து அவர் நம்மளுக்கு நிரூபிக்கிறாரு, ஒரு அரசு நிரூபித்தல் என்பது வேறு, ராணுவ பலத்தோடு நிரூபித்தல் என்பது வேறு. அரசை ஒரு அரசை நம்ம கிட்ட நிரூபிக்கிறதுன்றது வேணும், ஒரு அரசை ராணுவ பலத்தோடு நம்மிடம் நிரூபிக்கிறதுன்றது அது ரொம்ப மோசமானது. வறுமை நிறம் சிவப்புன்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு இளைஞன் வேலை இல்லாமல் அழகிட்டு இருப்பான் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்னா வேலை இல்லை அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய இந்தியா வந்து யாருக்கும் வேலை தராத ஒரு நாடு, இங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முழுக்க ஒரு அரசியல் பேசும் பேசிட்டு கிளைமாக்ஸ்ல அந்த கதை நாவம்னா அவர் வந்து ஒரு நாவீதர் தொழிற்சியர், கமல் வந்து நாவீதர் தொழிலாளே மாறுவார். நான் வேற என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா குலத்தொழில் பேசுறவங்க வந்து யாருனாக்கா அதாவது ராஜாஜி தான் குலத்தொழில பத்தி பேசிருக்காரு,
பாலச்சந்திரன் பேசியிருக்காரு வறுமை நேர சேர்ப்புல, படிச்சுட்டு நீங்க என்ன வேலை தேடி அலையறீங்க, நீங்க ஒரு நாவீதர் கடை வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரே நேரத்தில் வந்து இது வந்து திரைப்படத்துறையிலும் சரி அரசு அரசியலிலும் சரி அவர்கள் வந்து குலத்தொழிலை வந்து உறுதிப்படுத்துகிற நபர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படங்களும் நம்ம பேசலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா துறைகளையுமே நீங்கள் வந்து கண்காணிக்கின்ற ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இங்கிருக்கு. அப்போ வெறும் வந்து அரசியலில் மட்டுமே நம்ம மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி நடக்காது. அரசியலில் மாற்றம் நடக்காது, எல்லா துறையிலும் ஏற்படுற மாற்றம் தான் அரசியலுடைய மாற்றமாக இருக்கும். ஆனால் அரசியலில் மட்டும் மாற்றம் ஏற்படணும், ஆனால் எல்லா துறைகளிலையும் வந்து ஜாதி இருக்கும், எல்லா துறைகளிலையும் பார்ப்பனையும் இருக்கும், எல்லா துறைகளிலையும் இந்து மதம் இருக்கும் அப்படின்னாக்கா இது ஒரு விதமான இது ஒரு வியாபாரம். அப்ப எல்லா சமூகத்தினுடைய எல்லா துறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுவதற்கான வேலையை நம்ம துவங்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அனிதா பலிவாக்கப்பட்டார். இந்த கல்வி வந்து மிகச்சி, அதாவது வந்து நம்ம தமிழ் தேசிய அரசியலில் யார் எதிரி முதல்ல பேசுங்க, எனக்கு தமிழ் தேசிய அரசியல் நான் தமிழர் அப்படி பேச வேணாம், இதனுடைய எதிரி யார் முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என் தலைமுறைக்கு தெரியணும், அது என் தலைமுறை தெரியலனா எல்லாரையும் தமிழராக நினைச்சுக்கிறாரு. அப்ப ஏன் யார் எதிரின்னு முதல்ல பேசுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். அந்த அடிப்படையில தான் கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும்னா தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய ரத்தத்தை நம்மால் உருவாக்க முடியும், புதிய இளைஞர்களை உருவாக்க முடியும். அனிதா சாக மாட்டா, அனிதா பாதுகாக்கப்படுவார். இறந்து போன அனிதாவை பற்றிய வேதனை நமக்கு இருக்கிறது, ஆனால் இன்னும் இறக்கப் போகின்ற அனிதாவை பற்றியான எச்சரிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்ட பேச தவறு தான் மன்னிச்சு. சார் நல்ல ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, சொல்யூஷன் சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்ததாக திராவிட கழகத்தில இருந்து திரு பிரின்ஸ் அவர்களை அழைக்கிறேன். மிக முக்கியமான காலகட்டத்தில் இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு படைப்பிடை தொகுப்பிடை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சக்தி அவர்களுக்கும் வித்யுத் ராஜா உள்ளிட்ட காற்றில் கலைந்த கனவு குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகள். ஏன்னா 2016 எந்தைக்கு நீட் அறிவிக்கப்பட்டதோ அந்த நாளில் தொடங்கி தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறோம். அதனால் இப்போ வந்து 2 ஆண்டுகள் இந்த நீட்டுக்கான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு மத்தியில் இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை